தன்னிச்சையாக லட்சக்கணக்கான மக்கள் இந்த நாட்டு பாரம்பரிய நாட்டு மாடுகளை காப்பாற்றுறதுக்காக, ஜல்லிக்கட்டு அப்படிங்கிற பாரம்பரியத்தை காப்பாற்றுறதுக்காக எல்லாம் ஒன்று கூடி மெரினாவில் லட்சக்கணக்காக தன்னெழுச்சியாக போராடி இந்த சட்டங்களை வளைய வச்சாங்களே, நீதிமன்றங்களை வளைய வச்சாங்களே, ஆட்சியாளர்களை மண்டியிட வச்சாங்களே, அதுதான் எழுச்சி. அது எழுச்சியாக தெரியலையா? செல்லேட்டுங்கிற ஒரு கார்பரேட் கம்பெனி லட்சக்கணக்கான கோடிகளை சம்பாதிக்கிறதுக்காக அந்த நாட்டு மக்கள், அந்த அங்கே பகுதியில் வாழ்கிற மக்களின் வாழ்வாதாரத்தை சூறையாடி, இயற்கை வளங்களை சூறையாடிக்கிட்டு இருக்கிற ஏற்று லட்சக்கணக்கான பேர் ஒன்றா திரண்டு எழுச்சியோட போராடினாங்களே, துப்பாக்கி குண்டுகளுக்கு இறையானாங்களே, அது எழுச்சியாக தெரியல அவங்களுக்கு? அது எழுச்சியாக தெரியல? மீத்தேன், ஹைட்ரோ கார்பன், 8 வழிச்சாலை 12 வழிச்சாலைன்னு போட்டு இந்த கார்பரேட் கம்பெனிகளின் கைக்கூலிகளை லட்ச லட்சம் கோடிகளை கமிஷனாக வாங்கிக்கிட்டு அனுமதித்து நம்ம மண்ணை சூறையாடிட்டு இருக்காங்களே, அதை எதிர்த்து போராடி மாணவர்கள் விவசாயிகள்னு லட்சக்கணக்கான பேர் போராடினாங்களே, ஐயா கண்ணு முதல் உட்பட டெல்லியில் போய் அவ்வளோ அம்மனமாக போராடினாங்களே, அதெல்லாம் உங்களுக்கு எழுச்சியாக தெரியலையா? நீட் தேர்வுக்காக ஒரு மாணவி அனிதா 1180 மார்க்குக்கு மேலே வாங்கி டாக்டராக முடியுங்கிற கனவில், டாக்டராக முடியலங்கிற கனவில் டெல்லிக்கு போய் போராடி சுப்ரீம் கோர்ட்டு போய் தோற்று போய் தூக்குப்பட்டு செத்து போச்சு. அதை தொடர்ந்து போராடினாங்களே மக்கள், எவ்வளோ பெரிய அநியாயம். அதை எடுத்து யாராவது குரல் கொடுத்தீங்களா நீங்கள்? அதை எடுத்து குரல் கொடுத்துருந்தா உங்களுக்கு வர எழுச்சி, இல்லாட்டி அது எழுச்சி வராது, ஒரு கவிச்சி தான் வரும். இப்போ போராடிட்டு இருக்காங்களே, இப்போ 90 வயசு, 95 வயசு, 80 வயசு பாட்டிமார்கள், தாதிமார்கள் டெல்லியில் 3 மாதத்துக்கு மேலே அந்த 0 டிகிரி குளிரில், மழையில், புயலில், காற்றுல உட்காந்து போராடிட்டு இருக்காங்களே, நாடு முழுக்க சாயின்பாக உருவாகி கத்திட்டு இருக்காங்களே, ஒரு கேணத்தனமான, ஒரு அயோக்கியத்தனமான அப்பா சர்டிஃபிகேட் கொண்டா, உன் பாட்டை சர்டிஃபிகேட் கொண்டான்னு சொல்லிட்டு இருக்கிற ஒரு கேணத்தனம், அதை எதிர்த்து ஏ இது பாசிபிளா, இது முடியுமா, ஆட்சியாளர்கள் உங்களால் இதை கொடுக்க முடியுமான்னு கேட்டு எதிர்த்து நின்றிருந்தீங்கன்னா அப்போ ஒரு எழுச்சி, இல்லாட்டி ஒரு கவிச்சி தான் வரும். கவிச்சி வெக்கமாக இல்லை? வெக்கமாக இல்லை உங்களுக்கு? இனிமேல் இந்த மண்ணை காப்பாற்றுறவனுங்க, இனிமேல் இந்த மண்ணுக்காக போராடுறவங்க, இந்த மண்ணின் நலனுக்காக போராடுற நடிகர்கள், கலைஞர்கள், இயக்குநர்கள், அவங்க படங்க தான் இந்த மண்ணில் ஓடும். நல்லா நினப்பு வச்சுக்கோங்க, நல்லா நினப்பில் வச்சுக்கோங்க. இந்த மண்ணை வாழ வைக்கிறதுக்கு தான் ஒரு தலைமை வேணும். சூறையாடுறதுக்கும் அவன் சொம்பு தூக்குறவனும், சொம்படிக்கிறவனும், கூஜா தூக்குறவனும், ஜால்ரா அடிக்கிறவனுக்கும் எழுச்சி வராது. போய் விறகு சொல்லி புறக்கிட்டு வந்து அதுக்கப்புறம் காத தூரம் போய் நல்ல தண்ணி எடுத்துகிட்டு வந்து பானையில் ஊற்றி அடுப்பு முட்டி உல வைக்கிறதுக்கு ஒரு தலைமை. அதுக்கப்புறம் நாட்டுக்குள்ளே போய் வேலை தேடி கிடைச்ச வேலையை எப்படியாவது கையில் காலில் உளுந்து செஞ்சு, ஓடா தேஞ்சு, மாடா தேஞ்சு, கையில் கிடைக்கிற கூலியை வாங்கிட்டு வந்து அரிசி பருப்பு காய்கறியெல்லாம் வாங்கிட்டு வந்து வீட்டுக்கு கொடுத்து நல்லா சமைச்சு வைக்கிறதுக்கு ஒரு தலைமை. அதுக்கப்புறம் நான் வரணா இல்லையான்னு பாரு வெட்டுறதுக்கு. அது இப்படி இருக்குது. பச்சை பிள்ளைங்க நிலாவை பிடிக்க ஆச்சப்பட்ட மாதிரி ஆச்சப்படக்கூடாது தங்கம்.